மதிப்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஆதித்ய குறிச்சி பேசுகிறேன். நேற்று உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு வந்து முகநூலில் வந்து பதில் தர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்பாக்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் கொஞ்சம் நிறைய பொதுவான கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. ஏற்கனவே வழக்கம் போல் நான் வந்து சொன்ன மாதிரி முதல் கேள்வியே நளினி அபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்டிருந்து விருச்சிகராசியை பற்றி தான் கேள்வியாக வந்திருக்கு. இந்த முதல் கேள்வியே வந்து விருச்சிகராசியை பற்றி கேள்வியாக வரும்போதே உங்களுக்கு இந்த விருச்சிகராசியை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். கடந்த 4 வருடங்களாக வந்து விருச்சிகராசியை பற்றி தான் நான் வந்து அடிக்கடி ராசி பலன்களில் எழுதிக்கிட்டு வர்றேன். அவங்க நளினி அப்படின்றவங்க என்ன கேட்டுருக்குறாங்கன்னா, விருச்சிகராசிக்கு கடந்த 4 வருஷமாக சொல்லவே முடியாத கஷ்டம். நீங்கள் இந்த ஏப்ரலில் இருந்து ஓகே ஆகும்னு சொன்னீங்க, மனசுக்கு பயமாக இருக்குது, எப்பவும் எப்போ சரியாகும் கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலி எல்லாம் ப்ராப்ளம். விருச்சிகராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கிறேன், முதன் முதலாக விருச்சிகராசிக்கியுடைய கஷ்டங்களை பேசுகிறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சொல்லுகிறேன், விருச்சிகராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் நடக்க இருக்கின்ற இப்போ இந்த ஏப்ரலில் இருந்து, ஏப்ரல் முடிஞ்சு போச்சு, ஏப்ரலில் இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் மாற்றங்கள் எதுவும் கெடுதல்கள் அனைத்தும் உடனே நடக்கும், நல்லவைகள் நிதானமாகத்தான் நடக்கும். லைஃப் இஸ் நாட் ஏ மேஜிக். வாழ்க்கை வந்து ஒரு மாயமோ மந்திரமோ அல்ல. வளர்ச்சி என்பது ஒரு நிதானமாக நான் ஒரு க்ரௌத்தாக தான் இருக்கும். ஆகவே இந்த வளர்ச்சி என்பது ஏப்ரல் மாதத்தில் இருந்து கொஞ்சம் நிதானமாக விருச்சிகராசிக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்த ஆகஸ்ட் 18 ராகுகேது பெயர்ச்சியில் விருச்சிகராசிக்காரர்கள் இன்னும் சற்று சந்தோஷமான ஒரு மனநிலைமையை உணர்வீங்க. செப்டம்பர் 12 பிறகு ஒரு மாறுதல் நடக்கும். உறுதியாக தற்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கேள்வியை கேட்டிருக்கிற நளினி அபி அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், வருகின்ற அக்டோபர் 26 விருச்சிகராசியின் கவலைகள் தீர துவங்கும். தமிழ் சினிமாவில் தான் ரஜினிகாந்த் பால் கறந்துக்கிட்டே பாட்டு பாடுவார், பாட்டு ஆரம்பிக்கும் போது பால் கறந்துக்கிட்டு இருப்பாரு, பாட்டு முடிஞ்சவொன்னே 5-star ஹோட்டல் கட்டிடுவார். நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதில்லை. ஆகவே அக்டோபருக்கு பிறகு விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருமே மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உணர்வீர்கள். ஆகவே ரொம்ப விருச்சிகராசிக்காரர்களை பற்றி கவலை இல்லை. விருச்சிகராசிக்காரர்கள் கொஞ்சம் இதாகவே இருங்க. நிச்சயமாக வந்து ஒரு வார்த்தையை இறுதியாக முத்தாய்ப்பாக நான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அடுத்த வருடம் இந்த வருடம் தீபாவளிக்கு பிறகு 2018 முதல் நான் தான் கஷ்டப்பட்டேனா என்று சந்தேகப்படும் அளவிற்கு உறுதியாக நல்ல நிலைமையில் இருப்பீர்கள். அடுத்து என்னன்னு பார்த்தா, கொஞ்சம் நிறைய பேர் வந்து இந்த பாவகம் ராசி சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. இந்த பாவகம் ராசி சம்பந்தப்பட்ட கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பாவத்தில் இருக்கிற இது வந்து ராசி வந்து அடுத்த பாவத்தில் வரும்போது என்ன பலன் சொல்கிறது, எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்ற சில விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கின்றது அப்படின்றது தெரியுது எனக்கு. இந்த அதுலேயே வந்து வேறு சிலரும் பதிலும் அதில் கொடுத்துருக்குறீங்க. அப்போ ஒரு பாவகம் என்பது என்னென்னா, இந்த பாவத்துக்கும் ராசிக்கும் உள்ள வித்தியாசங்களை சொல்லிடுறேன். ஜோதிடத்தில் இருக்கிற மூல நூல்கள்லேயே வந்து பாவகப்படி தான் பலன் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. பாவகப்படி தான் வந்து பலன் நடக்கும். ஒரு மேஷத்தில் வந்து 30 டிகிரி கொண்ட ஒரு மேஷ ராசியில் ஒரு மனிதர் சரியாக நடுவுலையோ ஒரே டிகிரியிலையோ பிறப்பது என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று. ஒரு ஒரு ராசி என்பது 30 டிகிரி அளவு கொண்ட ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் பிறக்கும் நேரத்தின் அடிப்படையில் அந்த ராசி என்பது கொஞ்சம் முன்ன பின்னவும் இருக்கும். அந்த ராசியில் எந்த பாவத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சிலருக்கு வந்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க, ஒரு 15 பேருக்கு மேலே அதை இன்பாக்ஸ்லேயே கேட்டிருக்கிறீங்க, ராசிப்படி எப்படி பாவகப்படி எப்படின்ட்டு. ஜோதிடத்தோட மூல விதிகள் எப்படி சொல்லுதுன்னா, பாவகப்படி தான் பலன்கள் நடக்கும், அதுதான் உண்மை. அதாவது மேம்போக்காக ஒரு ஒரு இடத்துல செவ்வாய் வந்து உதாரணமாக 9 இடத்துல ராசி கட்டத்தில் இருந்தாலும் அவர் 10 இடத்துல பாவகத்தில் இருந்தால் 10 இடத்து பலன்கள் தான் உறுதியாக நடக்கும். ஆனால் ராசி கட்டத்தின் நிலை வந்து இறுதியானது, பாவகத்தின் நிலை வந்து பலன் சொல்வதற்கு மட்டுமே ஆனது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த பாவக பலன் அந்த தசாபக்தியில் மட்டும்தான் நடக்கும். அது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. குரு பகவான் இதில் உள்ள சில நுணுக்கங்களோடையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். குரு பகவான் ஒருவருக்கு வந்து 8 வீட்டில் ஒரு மிதுன லக்னக்காரருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு மிதுன லக்னக்காரருக்கு பாவகத்தில் 8 ராசியில் 8 வீட்டில் நீசமாக இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம்.
ராசியில ராசி கட்டத்துல குரு ஒரு மிதுன லக்னக்காரருக்கு எட்டாம் வீட்டில் நீசமாக இருந்து பாவகத்தில் ஏழாம் வீட்டுல இருந்தார்னா அவருக்கு அந்த குரு தசையில ஏழாம் வீட்டில் நீசமாக இருக்கின்ற குருவின் பலன் நடக்கும். அதாவது மூலர்கள் சொல்லுகின்ற விதிகள் என்னவென்றால், ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் பகை, நீசம், உச்சம் எனப்படுகின்ற எந்த அமைப்பில் இருக்கின்றது என்பதை உறுதி செய்து கொண்டு பாவகத்தில் அது இருக்கும் பாவகத்து வீட்டு பலனை செய்யும் என்று பலன் சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு மிதுன லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் குரு நீசம் என்பதால் அவர் நீச பலனையே செய்வார். ஆனால் அவர் பாவகத்தில் இருக்கும் அமைப்பு ஏழாம் இடம் என்பதால் ஏழாம் வீட்டில் நீசமாக இருக்கின்ற ஒரு பலனை செய்வார். இதுதான் பாவகம். ராசி கட்டத்தில் இருக்கிறத விட பாவகம் தான் துல்லியமானது. மேம்போக்கா நம்ம ராசி கட்டத்தை பார்த்து சொன்னாலும் துல்லிய பலன் சொல்வதற்கு பாவகமே சரி. பாவகத்துல வந்து அந்த இதை எடுக்கக்கூடாது. நீசமாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது, நட்பு வகையாக இருக்கிறது என்ற கிரக பலத்தை பாவகத்தில் எடுத்துக்கொள்ளாமல் ராசி கட்டத்தில் கிரகத்துடைய நிலை என்ன என்பதை, அதனுடைய வலுவை கணித்து கொண்டு பாவகத்தில் இருக்கின்ற வீட்டின் பலனை தசையில் செய்யும் அப்படின்றதான் நீங்க வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் ஒரு உறுதியான ஒன்று, உறுதியான ஒரு பலன். அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவநாராயணன் அப்படின்ற ஒருத்தர் கேட்டுக்கிறார், பௌர்ணமி யோகத்துல வந்து பௌர்ணமி யோகத்துல ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு சிவநாராயணன் ஒருத்தர் கேட்டுக்கிறார். இந்த பௌர்ணமி யோகம்ன்றது ஒரு மிகச்சிறந்த யோகம். ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் தான் பூமியில இருக்கிற பூமியையும் பூமியில இருக்கிற உயிரினங்களையும் உயிர் வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். இந்த ஒளி கிரகங்களான சூரியனையும் சந்திரனும் வைத்து தான் ஜோதிடமே இயங்குது. அப்ப இந்த ஜோதிடத்தின் மூல கர்த்தாக்களான சூரியனும் சந்திரனும் அதிக வலு உள்ள நிலையில இருக்கிற ஒரு நாள் சூரியனும் சந்திரனும். சூரியனுடைய ஒளியை வாங்கி, பகலில் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் இரவாக இருக்கும் பக்கத்துல முழு சூரியனுக்கு நிகரான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி யோகம் எவருடைய ஜாதகத்தில் இருந்தாலும், அவர் எந்த லக்னக்காரராக இருந்தாலும் அவர் ஒரு நல்ல நிலைமையில இருப்பார். இதை நீங்க பொதுவான பலனாவே பார்த்துக் கொள்ளலாம். ஆக ஒளி கிரகங்கள் எந்த இடத்துல வலுவா இருக்குதுன்றதை பொறுத்து அந்த ஜாதக பலன். கேந்திரங்கள்ல வலுவாக இருந்தால் ஒரு விதமான பலன், 6, 8, 12 மறைந்திருந்தால் அந்த அவர் பிறக்கின்ற லக்னத்திற்கு அந்த சூரியனும் சந்திரனும் யோகாதிபதிகளாக இருந்தால் மேம்பட்ட பலன். உதாரணமாக விருச்சிக லக்னமாக இருந்து தர்மகர்மாதிபதிகளாகிய சூரியனும் சந்திரனும் மிக வலுவாக பௌர்ணமி யோகத்தில் இருக்கும்போது மிகச்சிறந்த பலன். அந்த சூரியனும் சந்திரனும் பௌர்ணமியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆட்சி உச்சம் என்று சொல்லப்படுகின்ற மேஷம், சிம்மம், ரிஷபம், இது போன்ற கடகம், இது போன்ற தங்களுக்குள் ஆட்சி உச்சம் என்று சொல்லப்படுகின்ற இடங்கள்ல அமைஞ்சா இன்னும் அதிகமான விசேஷம். இவைகளை வைத்து தான் பௌர்ணமி யோகம் சொல்லப்படுகிறது. இந்த பௌர்ணமி யோகத்தை பங்கப்படுத்துகின்ற அமைப்பு நீங்க கேட்டிருக்கிற ராகு கேது சம்பந்தப்படுறது. பௌர்ணமி அன்று ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட அன்னைக்கு கிரகணம் வரும். பௌர்ணமி அன்று ராகு கேதுக்கள் சம்பந்தப்படும் போது அன்றைக்கு பூமியில் ஏதாவது ஒரு பகுதியில நிச்சயமாக சந்திர கிரகணமாக இருக்கும். அது அந்த நெருங்குகின்ற டிகிரியை பொறுத்த அளவுக்கு, இந்த டிகிரியில தான் ஒரு துல்லியமான பலன் நினைக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு என்ன அப்படின்னா, எத்தனை டிகிரிக்குள்ள அந்த ஒளியை நெருங்குகிறது ராகு கேது அப்படின்றத வச்சுதான் நீங்க பலன் சொல்ல முடியும். ஒளி அமைப்பு எந்த கிரகங்களாக இருந்தாலும் எல்லா கிரகங்களுக்கும் பிரதிபலிக்கின்ற ஒளி இருக்கின்றன. சுய ஒளி உள்ள ஒரே ஒரு நட்சத்திரம் நம்முடைய ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது கிரகம் என்கின்ற சூரியன். அந்த நட்சத்திரத்தின் ஒளியை அனைத்து கிரகங்களும் தனக்குள் உள்வாங்கி அதை தன்னுடைய விசையை கலந்து பிரதிபலிக்கின்றன பூமிக்கு. அந்த ஒளி பிரதிபலிப்பின் படி ஜோதிடத்தில் பலன்கள் நடக்கிறதுன்றதுதான் ஜோதிடத்தோட பேசிக் விஷயமே. சந்திரனுடைய ஒளியை பிரதிபலிப்பதன் மூலமாக சந்திரன் சூரியனுடைய ஒளியை வாங்கி அதை தன்னுடைய ஒளியையும் கலந்து தன்னுடைய அமைப்பிற்கேற்றாற்போல் மாற்றி உலகிற்கு அளிப்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு தாயார் நலம் அமைகிறது. அந்த மனிதனுடைய மனம் ஆட்டுவிக்கப்படுகிறது அல்லது கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது இயக்கப்படுகிறது என்பதுதான் ஜோதிடம். இந்த அமைப்பின்படி சந்திரன் குறைவான ஒரு ஒளி நிறைந்த நிலையிலையும் குறைவான ஒரு அமைப்போட ராஜகதிகளுடன் நெருங்கும் போது அவருடைய ஒளித்திறன் பாதிக்கப்படும். அந்த ஒளித்திறன் 30 டிகிரியிலிருந்து எத்தனை டிகிரிக்குள்ள, 15 டிகிரி, ஒரு 30 டிகிரியிலிருந்து ராஜகதிகளுக்குள்ள எத்தனை டிகிரிக்குள்ள சந்திரன் இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து பலன் மாறுபடும். இதையே வந்து நீங்க பௌர்ணமி யோகத்துல மட்டும் இல்லை, வேற எல்லாத்திலையும் சேர்த்துக்கலாம். அதாவது குரு முழு ஒளித்திறனுடன் இருக்கும்போது, குரு முழு ஒளித்திறனுடன் இருக்கும்போது அப்படின்றது மூன்று ராசிகள்ல தான், எப்படின்னா தனுசு, மீனம், கடகம்.
தனுசுல அவர் மூலத்திரிகோணம் என்கின்ற ஒரு ஒரு நிலையை அடைகிறார். அடுத்து மீனத்துல அவர் ஆட்சி என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். கடகத்துல உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். எப்படி பௌர்ணமி அன்று நீங்கள் வந்து சந்திரனுடைய ஒளியை பார்க்க முடிகிறதோ, அது பக்கத்துல 400,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால சந்திரனுடைய ஒளியை நாம் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 100-150 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறதுனால குருவுடைய ஒளி திறனை, அந்த ஒளி பொலிவை, ஒளியை பிரதிபலிக்கும், அதிக ஒளியை பிரதிபலிக்கும் நிலையை நாம் அறிய முடியவில்லை என்றாலும், ஞானிகள் அந்தந்த இடங்களில் இருக்கும்போது, அதாவது தனுசு மீனம் கடகம் ஆகிய 3 பாவங்களில் குரு பகவான் இருக்கும்போது அதிக ஒளித்திறனுடன் இருக்கிறார், மகரத்தில் இருக்கும்போது அந்த ஒளித்திறன் குறைந்த நிலையில் இருக்கின்றார் என்பதைத்தான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம்னு வகுத்திருக்கிறாங்க. இந்த பகை, நீசம், சமம், நட்பு, ஆட்சி, உச்சம் என்பதை ஒளியாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் அந்த பலன் சொல்வதற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அமைப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் செல்ல முடியும். இந்த ஒளியை கெடுக்கின்ற கிரகங்கள் ஒளியற்ற பாவ கிரகங்கள், ஒரு ஒளித்திறன் வாய்ந்தவைகள் குரு, சுக்கிரன். உத்தரகாலாமிரதத்தில் மற்ற மூல நூல்களை விட மாறுபடுகிறார் மகாகவி காளிதாசர். குருவை விட சுக்கிரனைத்தான் முதன்மையான சுபகிரகமாக அவர் சொல்லுகிறார். அதற்கு காரணம் அது வந்து பூமிக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு இயற்கை சுபகிரகம் என்பதால் இருக்கும். ஆகவே முழு ஒளித்திறனுடன் இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன், தனி புதன், வளர்பிறை சந்திரன், அந்த வளர்பிறை சந்திரனிலும் பூரண சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரன் மிக ஒரு அருமையான ஒரு அமைப்பில் இருக்கும்போது, பக்கத்தில் ராகு கேதுக்கள், சனி போன்ற ஒளியற்ற கிரகங்கள் நெருங்கும் போது இந்த கிரகண நிலை ஏற்படுகிறது. ஆகவே பௌர்ணமி யோகமாக இருந்தாலும், எந்த ஒரு முழு சுவராக இருந்தாலும், அருகில் பாவ கிரகங்கள், இருள் கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் அல்லது ராகு கேதுக்கள் நெருங்கும் போது ஒரு ஒளித்திறன் குறைகின்ற ஒரு நிலையை கிரகங்கள் அடையும். எனவே எந்த ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒளித்திறன் குறைகின்ற ஒரு அமைப்பில் இருக்கிற சுபகிரகம் அந்த பாவத்தை வந்து குறைச்சி தரும், அந்த பலனை குறைச்சி தரும். அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பௌர்ணமி யோகமாக இருந்தாலும் அது முழுமையாக இருக்க வேண்டும். நல்ல ராஜயோக ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முழுமையாக இருக்கும், சுபகிரகங்கள் கெட்டு போகாமல் இருக்கணும், அந்த சுபகிரகங்களுடைய அமைப்பும் நடக்கும். அடுத்து அஸ்ட்ரோ ரவிச்சந்திரன் என்பவர் ஒரு இதை கேட்டிருக்கிறாரு. ஐயா, மாலை மலர் இதழில் தங்களின் பதில்களை படித்து நிறைய கற்றுக்கொண்டேன். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம், எனது மகன் ஜாதகத்தில் விருச்சிக லக்னம், 6 செவ்வாய். இப்போ அந்த தனிப்பட்ட ஜாதகங்கள் கேட்க வேண்டாம். அந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடிலும் ராஜயோகம் எப்போ கிடைக்கும்னு கேட்டிருக்கிறீங்க. இப்போ இந்த அமைப்பில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம்லாம் கொடுத்துருக்குறீங்க. உங்கள் இந்த பிறந்த தேதி நான் ஏற்கனவே நம்ம பதிவில் கொடுத்துருக்குறேன். தனிப்பட்ட ஜாதகங்களை வந்து கேட்காதீங்க. ஏன்னா மற்ற லைவ் மாதிரி நான் வந்து லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு இது ஒரு பொதுவான அமைப்பு, அதனால பொதுவான ஜந்தயங்களை கேளுங்க. இந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, அது ஒரு தனிப்பட்ட ராஜயோகமாக சொல்லப்படவில்லை. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லப்படுவது வந்து ஒரு விபரீத ராஜயோகம் போலவோ அல்லது ஒரு நீசபங்க ராஜயோகம் போலவோ தனிப்பட்ட கிரகத்திற்காக சொல்லப்படலை. உங்களுடைய ஜாதகப்படி கெடுதல்களை தர வேண்டிய கிரகம் கெட்டு போயிருந்தால், அதாவது அது தன்னுடைய இயல்பை தர வேண்டிய அமைப்பிற்கு மாறான நிலையில் இருந்தால் நன்மைகளை செய்யும்ன்றது விதி. ஒரு ரவுடி, ஒரு வந்து ஒரு கெட்டவன், ஒரு ரவுடி பைய கெட்டு போயிட்டான்னா அவன் திருந்திட்டான்னு அர்த்தம், நல்லவனாக மாறிட்டான்னு அர்த்தம். ஆக உங்களுக்கு இயல்பான கெடுதல்களை தரக்கூடிய ஒரு ஒரு கிரகம் தன்னுடைய இயல்புக்கு மாறாக அது கெட்டு போகும்போது அது நல்லவை தரும் அமைப்பை பெறுகிறது. ஆகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், இன்னொன்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ் உயர்தனி செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழில் இல்லாத அந்த எதுகை மூனைக்காகவே சொல்லப்பட்ட ஏகப்பட்ட பழமொழிகள் ஜோதிடத்தில். பழமொழிகளை தயவு செய்து ஜோதிடத்தில் நம்பவே நம்பாதீங்க. பழமொழிகள்லாம் ரொம்ப பொதுவானவை. சில ஜோதிடர்களே கவிஞர்களாக இருந்ததுனாலையும் வந்து அந்த பழமொழிகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த கெட்டு கிட்டு எட்டு அதெல்லாம் வர்றது வந்து பெரும்பாலும் வந்து வார்த்தைக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர பொது பலன்களை நம்பாதீர்கள். ராஜயோகம் எப்போது எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ராஜயோகத்தை பத்தி நான் திருப்ப திருப்ப சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்டோ ரவிச்சந்திரன் நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்க, இந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ராஜாவாகணும்னு நினைக்கிறீங்களா? ராஜா என்பது இன்றைக்கு 10 கோடி தமிழர்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 10
பேர் மட்டுமே ராஜா. ராஜ யோகம் என்பது கோடியில் ஒருவனுக்கு மட்டும்தான், உங்களுக்கோ எனக்கோ அல்ல. 10 கோடி பேர்ல 10 பேருக்கு மட்டும்தான் ராஜயோகம். சில மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்களை ஜோதிடத்துல நம்பி திசை திரும்பி விடாதீர்கள். கெட்டவன் கெட்டிட்டு கெட்டிடும் ராஜயோகம். நான் ராஜயோகத்தை பத்தி ஜோதிடம் எனும் தேவரகசியம் கட்டுரைகள்லயே வந்து நான் வந்து இந்த ராஜயோகத்தை பத்தி பெரிய சில நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறேன். யோகம் என்ற வார்த்தைக்கு சேர்க்கை அல்லது இணைவு என்றுதான் அர்த்தம். ஆக அந்த யோகம்ன்றதை வந்து நீங்க அதிர்ஷ்டம்னு தயவு செய்து புரிஞ்சுக்காதீங்க. எந்த ஒரு ஜோதிட ஆர்வலராக இருக்கட்டும், ஒரு ஜோதிடத்தை நம்புபவராக இருக்கட்டும், புரிந்து கொள்ளுபவராக இருக்கட்டும், யோகம் என்பதை ஒரு அமைப்பு என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜயோகம் என்பது அரசனாகும் அமைப்பு. அந்த அரசனாகும் அமைப்பு இப்ப நாம வந்து இருக்கிறது வந்து ஒரு மக்களாட்சி முறையில வந்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பேச்சுக்காக சொல்லப்பட்டாலும் நிஜமா எல்லோரும் இந்த நாட்டு மன்னரா ஆயிடவே முடியாது. ஆக ஒரு ஜாதகத்துல ராஜயோகம் செயல்படுவதற்கு கூட, செயல்படுவதே கோடியில ஒருவருக்கு தான், ஒரு 10 மட்டும்தான், தமிழர்கள்ல 10 மட்டும்தான், உலகில் 1000 கோடி பேர் இருக்கிறோம் என்றால் வெறும் 1000 மட்டுமே அரசனாகும் தகுதி, மந்திரியாகவும் முதலமைச்சராகவும் தகுதி இருக்கும். அந்த ராஜயோக அமைப்பிலையும் அந்த ராஜயோகம் செயல்படுவதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். நீங்க உங்க இதுல உங்க பதிவுல நிறைய எழுதியிருக்கிறீங்க, அஸ்வர ரவிச்சந்திரன், தற்போது ஜோதிட நிலையம் வைத்திருக்கிறேன், இந்த ஜோதிட நிலையத்துல எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு தனிப்பட்ட இன்பாக்ஸில் அனுப்புறதை படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் வேறு சில விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ராஜயோகம் என்று ஏமாந்து போகாதீர்கள். நம்முடைய ஜாதகத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது அதுக்காக இந்த பொதுவான பழமொழிகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒரு சில அமைப்புகளில் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் மிக வலுவாக அல்லது ஓரளவிற்கு வலுவாக இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையை நாமே கொண்டு போகின்ற அளவிற்கு ஒரு ஒரு இதான ஒரு இது இல்லாத ஒரு லைஃப்பை நம்ம கொண்டு போயிடலாம். லக்னாதிபதி திசை நடக்கும்போதோ அல்லது லக்னத்திற்கு யோகங்களுடைய திசை நடக்கும்போதோ வந்து நம்மளால் சமாளிச்சுக்கிற நமக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சு நமக்கு தேவைக்கு அதிகமாகவே வருமானம் வருகின்ற ஒரு நிலைமையில் நம்ம வந்து விதியின் படியால் நம்ம செல்லப்படுவோம். ஆனால் லக்னாதிபதி வலுவிழந்த நிலையில் அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6-8 இது போன்ற திசைகள் நடக்கும்போது நாம் வந்து நம்முடைய முயற்சிகளையும் மீறி நம்ம கஷ்டப்படுவோம். தெய்வத்தின் கர்மா அப்படின்னு சொல்றது அதுதான். அதே மாதிரி இந்த கர்மான்றத பத்தி ஒரு கேள்வி படித்தேன், ஒருத்தர் ஒரு சுவையா கேட்டிருந்தாரு, கர்மாவை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது, கர்மான்னு நம்ம வந்து ஜோதிடத்துல சொல்லப்படுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் எல்லாத்தையுமே படிக்க முடியுமான்னு தெரியல. இவ்வளவு அனுப்பிச்சா வந்து நான் எல்லாத்தையுமே படிக்கவும் முடியாது. ஒருவர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கர்மா வந்து எப்படி ஜோதிடத்துல கண்டுபிடிக்கிறது, கர்மாவை பத்தி எப்படி ஜோதிடத்தில் இந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லப்படுறது வந்து 5வது பாவம்னு சொல்லப்படுறது. இன்னொன்று மிக தெளிவாக சொல்ல போனால், ஜோதிடம் என்பதே சென்ற பிறவியில் வந்து நீ செய்த லாப நஷ்டங்கள், நீ செய்தவைகளை பற்றி இந்த ஜென்மத்தில் நீ எவ்வாறு வந்து நீ வந்து அனுபவிக்கிற அப்படின்றத பற்றி தான் ஜோதிடம். ஆக அந்த ஜோதிட அமைப்பில் வந்து போன பிறவியில் நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்றத வந்து 5வது பாவமே சொல்லி காட்டிடும். எவர் ஒருவருக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்து 5வது அதிபதியும் 9வது அதிபதியும் 3 பில்லர்னு சொல்லுவோம், 3 தூண்கள், 1, 5, 9 என்ற படக்கூடிய ஒரு முக்காலி போன்ற, இதில் 4வது பில்லராகனா 10வது அதிபதியை சொல்லிக்கலாம். பெருங்கேந்திரம்னு சொல்லப்படக்கூடிய 10வது அதிபதியும், பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 9வது அதிபதியும், லக்னாதிபதியும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை முந்தைய பிறவியில் நீங்கள் செய்த செயல்களுக்கு காரணகர்த்தாவாக அந்த 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 அமைப்பை காட்டக்கூடிய 5வது பாவத்தின் அதிபதி. இந்த 4 தூண்கள், 1, 5, 9, 10 எந்த ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறதோ, இந்த 4 தூண்களினுடைய திசை யாராவது ஒருத்தருடைய திசை பருவத்தில் வருகிறதோ அவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக நிச்சயமாக இருப்பார். ஆகவே கர்மா என்பது 5வது இடம் வலுவிழந்து 6-8 கோடியர்கள் தசை நடக்கும்போதே, அந்த 6வது இடத்து அதிபதி தசை நடக்கும்போதே கர்மாவை பற்றி புரியும். அதே நேரத்தில் வாழ்நாள் முழுக்க ஒருவர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டும் இருப்பதில்லை, ஒரு வாழ்நாள் முழுக்க நன்மை இதாகவும் இருக்கிறதில்ல, ஒரு ஜாலியாகவும் இருந்துறதில்லை. அது வந்து அந்த தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 15 வரைக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலே கிடையாது. ஒரு பள்ளிப்பருவம் வரைக்கும் நாம் தாய் தந்தையரால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். நம்முடைய கர்மா என்னவென்றே உணராமல் ஒரு ஆடிப்பாடி ஒரு தெரிகின்ற ஒரு வயசு, அந்த வயசில் வந்து கர்மா வந்து செயல்படாது.
உங்களுடைய அந்த விழிப்பு எப்போது கர்மா விழிக்கின்றது, நீங்கள் அந்த பக்குவத்தை அடைகிற போது தான் சுய உங்களுடைய உங்களை பற்றிய சுய மதிப்பீடு, உங்களை பற்றிய சுய முடிவுகளை நீங்களே எடுத்துக்கொள்ளும் நிலையில தான் கர்மா விழிப்படைகிறது அப்படின்றதான் ஜோதிடம். ஆக அந்த நிலைமையில ஒரு 18 வயசுக்கு மேலே உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பாகும் போது தான் வந்து அந்த கர்மாவுடைய அமைப்பு செயல்பட தொடங்குகிறது. அந்த கர்மாவுடைய அமைப்பு செயல்பட துவங்கும் பொழுது நல்ல திசைகள் வருகிறது. உங்களுடைய ஜாதகம் நன்றாக இருக்கிறதுன்னா உங்களுக்கு எல்லா பலன்களும் எந்தவித முயற்சியும் இன்றியே நல்லபடியாக நடக்கின்ற ஒரு அமைப்பு உறுதியாக நடக்கும். இதைத்தான் வந்து ஜோதிடம் சொல்றது, போன பிறவியில நல்லவைகளை ஏகப்பட்டதை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற, இந்த பிறவியில எடுத்து செலவு பண்ற ஜனனி ஜென்ம சௌக்கியானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்துடைய முதல்ல எழுதுற அந்த 4 வரிகளே வந்து அதற்காகத்தான். ஆகவே எவர் ஒருவருக்கு 5ஆம் பாவம் வலுப்பெற்றிருக்கிறதோ அவர் கர்மா நல்ல கர்மாவா இருக்கிறது. இன்னொன்னு, அந்த கர்மாலே ராகுகேதுகளை பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த சாயா கிரகங்கள், இருட்டு கிரகங்கள், மறைமுக கிரகங்கள்னு ராகுகேதுகளை சொல்லப்படுகிறது மாதிரிதான். மறைவான விஷயங்கள், சென்னன் போன பிறவியில நாம் என்ன செய்தோம் என்பது நமக்கு தெரியாது, தெரிய அனுமதிக்கப்படவும் மாட்டாது. அப்ப அந்த மறைவான விஷயங்களுக்கு சாயா கிரகங்கள், மறைவு கிரகங்கள் தான் காரணம். அதற்காகத்தான் ராகுகேதுக்கள் அந்த மறைவு பொருட்கள், முன்னோர்கள்னு சொல்லப்படுறது. பிதா மாதா காரகன், பிதா அதாவது மாதா மகன், பிதா மகன் அப்படின்னு தயக்கும் தகப்பனுக்கும் நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கும் முன்னால உள்ளவங்களை சொல்லப்பட்டதுக்கு காரணமும் ராகுகேதுக்கள் அதுக்காகத்தான். ஆகவே நாம் என்ன செய்தோம் என்று நமக்கு தெரிய வராத, நமக்கு மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தும் போவே ராகுகேதுக்கள். ஒரு ஜாதகத்துல ராகுகேதுக்கள் சுபத்துவமாகி அடைந்திருந்தாலே அது நல்ல ஆத்மா அப்படின்றத அவர் வந்து போன பிறவியில ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆக அந்த சுபத்துவம் என்பது என்ன, அந்த ராகுகேதுக்கள் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்புக்கு மிகப்பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, மூல நூல்களில் ஞானிகள் எல்லோரும் ஒருபோல தவறாமல் சொல்லுகின்ற ஆமேடம் எருதுசுரா நண்டுகன்னி மேஷம் ரிஷமம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்களில் ராகு இருந்து இருப்பதோடு அல்லாமல் இந்த ராகுவின் திசை வருவது, இந்த 5 இடங்களில் சுபத்துவமாக இருப்பது. இந்த 5 இடங்கள்லேயே சுபமான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சுபமான இடம், கடகம் வளர்பிறை சந்த, அதாவது ரிஷபம் எப்போதும் சுபம், ரிஷபத்துடைய சுக்கிரன். இந்த 5 இடங்களில் ராகுகதுகள் இருந்து அந்த கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, 5 இடங்களில் ராகுகதுகள் இருக்கிறது கரெக்டு தான். இந்த 5 இடங்களில் மேஷமும் மகரமும் சனியின் வீடுகள், ரிஷபம் சுக்கரனுடைய வீடு, கடகம் சந்திரனுடைய வீடு, கன்னி புதனுடைய வீடு. அப்ப இந்த பாவம் சுபத்துவமாக இருக்கிறது அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம், அப்ப 5 இடங்களில் இருந்தாலும் அந்த ராகு கர்மாவை எப்படி எடுத்து செய்கின்ற அமைப்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து ராகு கேதுக்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது, இந்த 5 இடங்கள்ல அந்த மேஷத்தையும் மகரத்தையும் விட்டுருங்க, அது பாவருடைய வீடுகள். அதுலேயும் சனி வந்து முழு பாவர், செவ்வாய் முக்கால் பாவர். முதல்ல அந்த மேஷமும் மகரமும் சுபத்துவமா இருக்குன்னா ராகுக்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாயும் சனியும் உச்சமாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். உச்சம் என்றாலே ஒரு வகையில் ராகு கேதுகளுக்கு மட்டும் சுபத்துவம், பாவ கிரகங்களின் சூட்சும வலுத்து ஏறி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சனி செவ்வாய் எந்த ஒரு ஜாதகத்திலும் உச்சமாக கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பாவக்கிரகங்களுடைய சுற்றுமுள தேவரியே நேரடி பலன்களுக்கு சனியும் செவ்வாயும் உச்சமாக இருக்கக்கூடாது. அதாவது சனி செவ்வாய் உச்சமாகி அவர்கள் திசையை வருவது நல்லது அல்ல. இது வந்து ஏராளமான ஜாதகங்களில் நான் நிரூபிச்சிருக்கிறேன். அப்போ அந்த பாவக்கிரகங்களுடைய சுற்றுமுள தேவரியிலேயே நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி செவ்வாய் ஏன் உச்சமாகிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய வீடுகளில் அமரும் கிரகங்களுடைய தசைகள் நன்றாக இருக்கிறதுக்கு தான். ஜோதிடத்தினுடைய இன்னொரு விதி, வீடு கொடுத்த தசாநாதன் ஆட்சி உச்சமானால் அந்த தசை சுபபலனை செய்யும். அதுல சுபத்துவம் அசுபத்துவம்ன்றதுலாம் கிடையாது. பாவருடைய வீடுல அவங்க போய் உக்காந்தாலும் அந்த வீடு கொடுத்த நாயகன் உச்சமானால். ஆகவே மேஷத்திலோ விருச்சிகத்திலோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ, இதை பத்தி நான் நிறைய கட்டுரைகள் ஜோதிடம் தேவரகசியம் இதுல வந்து நிறைய கட்டுரைகள் இதை பத்தி நான் எழுதியிருக்கிறேன். அதை நீங்க திரும்ப திரும்ப படித்து பார்த்தாலே நிறைய விஷயங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு விளங்கும். பாவக்கிரகங்களுடைய சூட்சுமவளு தேறிப்படி பாவக்கிரகங்கள் உச்சமா ஆட்சி உச்சத்தை சுபத்துவமின்றி அடைவது நேரடியாக அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தராது. அதே நிலையில அந்த பாவக்கிரகங்களுடைய 4 வீடுகளான மேஷம் விருச்சிகம் மகரம் கும்பம், இந்த 4 சனி செவ்வாயுடைய இந்த 4 வீடுகள்ல அது அவைகள் நிச்சயமாக
உட்கார்ந்து இருக்கும்போது அந்த உட்கார்ந்துருக்கிற கிரகத்துடைய தசை வந்ததுன்னா அது நிச்சயமாக வந்து பலனை தரும். இதுதான் வந்து அந்த சனி செவ்வாயோட சூட்சமம். ஆக இந்த அமைப்பில் நான் வந்து இப்போ இந்த ராகு கேதுகளுக்கு வந்தோம்னா, ராகு வந்து மேஷத்திலேயோ மகரத்திலேயோ இருக்கும்போது சனி செவ்வாய் உச்சமடைஞ்சால் அந்த ராகு நல்ல பலன்களை செய்வார். அவருக்கு போது நல்ல பலன்களை கூடுதலாக செய்வார். சுபத்துவம் என்பது வீடு கொடுத்தவன் வலிமையாகிவிட்டான் என்பதோடு மட்டும் அல்லாமல் அந்த அமைப்பிற்கு ஏற்றாற்போல ராகவே ஒரு சுபருடைய பார்வை, வளர்பறை சந்திரன் இவருடைய பார்வை இணைவை பெறுவது. அடுத்து ரிஷபராகு எப்பவுமே நல்லவன். ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு முழு சுபரோட வீடு. இதுல ஒரு சூட்சமம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐந்து இடங்களில் எந்த இடமும் குருவின் வீடு அல்ல. இது வந்து ஏன் இப்படி இந்த சர்க்கிள் வந்து இந்த மேல் கீழ் சர்க்கிளை பற்றி நான் ராகுகேதுக்களை பற்றி ஒரு சாதாரணமான ஒரு ஆர்டிக்கிள் கூட எழுதியிருக்கிறேன். அதாவது மேஷத்திலிருந்து துலாம் வரைக்கும், அதாவது மேஷத்திலிருந்து துலாம் வரைக்கும் இருக்கின்ற ராகுவிற்கு பலம் என்றும், துலாத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கின்ற கேதுவிற்கு பலம், ஏறுகணை இறங்குகணைன்னு சொல்லுவோம். அது ஒரு அந்த ராகுகேதுக்களுடைய சுற்றுப்பாதையில் வருகின்ற ஒரு அமைப்பு. இந்த ஐந்து இடங்களில் குருவின் வீடு இல்லாததும் ஒரு சுற்றுமோ, அதை பற்றின வேறு சில விஷயங்களில் ராகுகேதுக்களுக்குன்னு ஒரு தனியாக எழுதும்போது அதை பற்றின சில நுணுக்கமான சில விஷயங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுகிறேன். இப்போ இந்த லைவில் வேண்டாம். இப்போ நான் ஆரம்பித்த டாபிக் வந்தால் அந்த கர்மாவை எப்படி வந்து நாம் வந்து உணர்வது, அது ராகுகேதுக்கள் மூலமாக உணர முடியும். அந்த ராகுகேதுக்கள் தங்களுக்குள் சுபராக சொல்லப்பட்ட அந்த மேஷம் விருச்சிகத்தில் அவர்களுக்கு வீடு கொடுத்தவர் வந்து உச்சமாக இருக்க வேண்டும். அடுத்து அந்த ரிஷபத்தில் ராகு உட்காரும்போது ரிஷபராக எப்பவுமே நல்லவன். ஒரு நல்ல விதமா பாத்தீங்கன்னா, சுக்கிரன் நீசமடையாத வகையில எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் ரிஷபராக யோகத்தை செய்வார். சுக்கிரன் மட்டும் ரொம்ப வலுவிழந்திருக்க கூடாது. தான் இருக்கும் வீட்டின் எதிரிலேயே வலுவாக இருக்க வேண்டும். ராகுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகம். சுக்கிரன் வந்து இந்த மனிதனுக்கு தேவையான ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை துணை, வீடு, வாகனம், வாசல், லக்ஸரியான லைஃபு, சொந்த வீடு, வாகனம், இவைகள் அனைத்தையும் அருளுகின்ற ஒரு கிரகம். அதுலேயே வந்து ரிஷபம் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த பெண் ராசி. அப்போ அந்த தனித்தன்மை வாய்ந்த பெண் ராசியில் வந்து உட்காருகின்ற ராகு வந்து அந்த சுக்கிரனை போலவே பலம் தருவார். அந்த சுக்கிரன் மட்டும் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில், ரிஷபராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கின்ற பட்சத்தில் அமோகமான பலன்களை அவர் வந்து எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் செய்வார். நூல்களில் முழு நூல்களில் சொல்லியிருக்கிற மாதிரி 3, 6, 10, 11 இடங்களாக அந்த இடங்கள் ஆக்கி அந்த இடத்துல உட்கார்ற ராகு வந்து உச்சமாக இருக்கும்போது மிகச்சிறந்த பலன்களை செய்வார். ஆக இப்போ அந்த கர்மாவை கண்டுபிடிக்கும் போது ரிஷபத்தில் ராகு இருக்கும்போது அந்த ராகு தசை வர்ற அமைப்பு இருந்தால் அவர் நல்ல கர்மாவை செய்தவர். ஏன்னா ராகு சுபத்துவமாக இருக்கிறார், சுபருடைய வீட்டில் இருக்கிறார். அடுத்து கடகம். 3 வீடுகளை சொல்லியாச்சு. இந்த கடகம் வந்து எப்போ சுபத்துவமாகுதுன்னா, கடகத்தில் உட்கார்ற ராகு நல்லவர் என்றாலும் அந்த கடகாதிபதி வளர்பறை சந்திரனாக இருக்க வேண்டும். அது ஒரு மிக மிக முக்கியம். கடகாதிபதி தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது அதாவது கடகத்தில் ராகு அமர்ந்து நீங்கள் தேய்பிறையில் பிறந்திருக்கும் போது அவர் வந்து மத்தியமமான பலன்களை, குறைவான பலன்களை தான் செய்வார். ராகு இயல்பாகவே கடகத்தில் நல்லது செய்வார் என்றாலும் தேய்பிறை சந்திரனுடைய கடக வீட்டில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது அவருடைய திசையில குறைவான பலன்களை செய்வார். அப்ப அந்த தேய்பிறை சந்திரனுடைய வீட்டில் அவர் உட்கார்ந்திருந்தாலும் அந்த தேய்பிறை சந்திரனுடைய நிவர்த்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் உச்சமாக இருக்க வேண்டும். அங்கேயே கடகத்திலே ராகுவோடு இணைந்திருக்காமல் ராகு அமர்ந்த போது கடகத்தில் அமர்ந்திருக்கின்ற நிலைமையில தேவரணி சந்திரனாக இருந்தாலும் அவர் ராகுக்கு 11 வீட்டில் ரிஷபத்தில் உச்சமாக இருந்தால் அந்த ராகு தசை வேலை செய்யும். 3, 6, 10, 11 இடங்களாக இருந்தால் கூடுதலாக வேலை செய்யும். ஆகவே அமர்ந்திருக்கும் அதிபதி எவ்வாறு சுபத்திரம் பெற்றிருக்கிறார் அப்படின்றது ராகுக்கு மிக முக்கியம். அடுத்து கன்னியாராக எப்பவுமே நல்லவர் தான். அந்த கன்னியாராக எப்பவுமே நல்லவராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில அவர் தனித்த புதனாக இருந்தார். ஒரு ஜோதிடத்துல உள்ள சொல்லப்படுகின்ற ஒரு சூட்சுமங்களை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களானால், ஒரு அடுத்தவருடைய தயவே இல்லாம ஒரு 4 நூல்களில் படிக்கிறீங்க, அதை வந்து பொதுவாக ஆய்ந்து இது இவர் இப்படி சொல்லியிருக்கிறார், இவர் இப்படி சொல்லியிருக்கிறார், இதனுடைய நுணுக்கம் என்ன அப்படின்றத நீங்களே உணர்ந்தீர்களானால்தான் அது நிற்கும். அந்த அமைப்பின்படி இப்போ கன்னியாராக நல்லவர் அவர் எப்போது சுபத்துவமாகிறார், அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கும்போது சுபத்துவமாகிறார். இந்த கன்னியாராக இருக்கிற இன்னொரு சூட்சுமத்தை சொல்கிறேங்க இல்லைங்க. கன்னியாராகுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகணும்னா அவர் அங்கே ராகு கூட இருக்கணும். ஏன்னா கன்னிக்கு ராகுவின் கன்னிக்கு உச்ச வீடு அவருடைய சொந்த வீடு தான்.
அப்ப இன்னொரு மேம்பட்ட ஒரு விதி, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கமான ஒரு விதி, ராகு உச்ச கிரகத்துடன் சேர்ந்தால் பலன் தரமாட்டார். இன்னொன்று, ராகுவிற்கு வீடு கொடுத்தவனே ராகுவோட சேர்ந்தா அந்த இதுவும் நல்லா இருக்கக்கூடாது. ஆக அப்ப கன்னியா ராகு எப்போது சுபத்துவம் அடைவார், கன்னியா ராகு எப்போது சுபத்துவம் அடைந்து பலன் தருவார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ராகு கன்னியில் இருக்கின்ற நிலை ஏற்பட்டாலும் அந்த கன்னியில் இருக்கிற ராகுவுக்கு வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனை அடையும், அப்பதான் அந்த கன்னியா ராகு வேலை செய்யும். இந்த இந்த பரிவர்த்தனை அமைப்புகளை வந்து நிறைய ஜாதகங்களில் பார்த்து, ஒரு நிமிஷம், நிறைய இந்த பரிவர்த்தனை அமைப்புகளை நிறைய ஜாதகங்களில் பார்த்து நான் வந்து பலன் படுத்திருக்கிறேன். நான் ஒரு இதில் இருக்கிறேன், அப்புறம் கூப்பிட்றேன் வைங்க, சரியா ஒரு 12 மணிக்கு கூப்பிட வை. அதாவது கன்னியாராக வந்து சுபத்துவம் அடைகிற நிலைமை வந்து ராகுக்கு வீடு பெயர்னே சொன்னேன், ராகு வீடு கொடுத்தவன் சுபத்துவமா இருக்கணும்ட்டு. ராகு வீடு கொடுத்தவன் சுபத்துவம்னா உச்சமாயிடணும், உச்சமாகும் போது கன்னியாராக அங்கேயே போய் ராகு கூட சேர்ந்து கெட்டு போவார். அதை தவிர்ப்பதற்காக ராகு கன்னியில் இருக்கின்ற நிலைமையில புத பகவான் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் மறைமுகமாக உச்சமாகி இருப்பார். எப்போது கன்னியில் ராகு இருந்து புதன் பரிவர்த்தனை ஆகிருக்கின்றாரோ அந்த ராகு தசை வேலை செய்யும். இதை வந்து நிறைய ஜாதகங்களில் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம், அந்த அமைப்பு நிச்சயமாக வேலை செய்யும். ஆகவே கர்மாவின் அடிப்படையில் ராகுவிற்கு, ராகுவை வைத்து ஒரு ஒரு விதமான கர்மாவை நீங்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆக அந்த ராகு 5 இடங்களில் இருக்கிறாரா, அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. அந்த ராகு 5 இடங்களில் இருந்தாலும் அவைகளை, அவைகளுக்கு ஆகின்ற, அவைகளுக்கு அந்த ராகு, நான் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் என்ற 5 இடங்களில் அமர்ந்தாலும் அந்த அந்த அமர்ந்த ராகு எவ்வாறு இருக்கின்றார், அவருக்கு வீடு கொடுத்தவர் எப்படிப்பட்ட வலிமையை அடைந்திருக்கின்றார் என்பதை வைத்து நீங்கள் வந்து எல்லா விதமான அமைப்புகளையும் பண்ண முடியும். ஒரு நிமிஷம், எதுக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு, நான் லைவ்ல இருக்கேன். அதனால் அடுத்து வந்து எல்லாரும் நீங்கள் இவ்வளோ அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, இப்போ அந்த இந்த இதை வந்து எப்படி வந்து மறுபடியும் சொல்கிறதுன்னு தெரியல. வேறு பொதுவான சில விஷயங்களை வேணால் கூட நான் பேசிடுறேன். கன்னி லக்னத்தில் கேது இருந்தா, நிரோ நிரோஜன் கேட்குறீங்க, கன்னி லக்னத்தில் கேது இருந்தா, கன்னியா கேது வந்து நிரோ நிரோஜன், இந்த கன்னியா கேதுன்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது நம்முடைய நூல்களில். கன்னியா கேது அப்படின்றத ராகுவை விட கேதுவுக்கு கன்னி, கன்னிக்கு வந்து 3 இடங்கள் தான் சுபத்துவமான இடங்களாக நம்முடைய இதில் சொல்லப்படுது, விருச்சிகம் கும்பம் கேது. இந்த விருச்சிகம் கும்பம் கேது அப்படின்றது வந்து கேதுவுக்கு, இதை வந்து நான் ஜோதிடமணம் தேவராக செய்வதில்ல, ஏன் இந்த விருச்சிகம் கும்பம் கேது மட்டுமே, கன்னி மட்டுமே கேதுவிற்கு நல்ல இடங்களாக சொல்லப்படுகிறதுன்றத அந்த கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். விருச்சிக லக்னம் என்பது வந்து, அந்த விருச்சிக ராசி என்பது வந்து கேதுவிற்கு சொல்லப்படுகின்ற ஒரு உச்சமான இடமேனு சொல்லப்படுது. ராகு கேதுகள் எப்பவுமே உச்சம் ஆகக்கூடாது, பாபகிரகங்கள் உச்சமாகக்கூடாது அப்படின்றது தான் ஒரு பொதுவான ஒரு நியதி. கன்னி, விருச்சிகம், கும்பம், இந்த 3 இடங்களில் இருக்கிற கேது, அந்த பாவங்கள் 3, 6, 11 இருக்கிற பட்சத்தில், அவருக்கு சுப தொடர்புகள் இருக்கிற பட்சத்தில் வந்து அவர் அவர் வந்து மிக மிக நல்ல பலன்களை செய்வார். ஆகவே இந்த ராகுகது, இன்னைக்கு வர்ற கேள்விகள் எல்லாமே ராகுகதுகளை பற்றி தான் நிறைய இருக்குது, அது ஏன் அப்படின்னு தெரியல. கன்னியா ராகுவும் சரி, கன்னியா கேதுவும் சரி நல்ல பலன்களை தான் செய்வார். அடுத்து சூரியனுடன் அஸ்தங்கம் அடைஞ்ச தானு ரூபன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. தானு ரூபன் ஐயா, சூரியனுடன் அஸ்தமடைந்த கிரகங்கள் தனது காரகத்துவ பலன்களையும் ஆதிபத்திய பலன்களையும் தரும் வலிமை முற்றிலும் இழந்து விடுமா? அஸ்தகங்கம் அடைந்த கிரகம் அஷ்டவர்க்க மதிப்பெண் அதிகம் அல்லது ஷட்பலத்தில் அதிக புள்ளிகள் பெற்றிருப்பின் எவ்வாறு வலிமையை எடுத்துக்கொள்வது? அஸ்தகங்க கிரகம் திக்பலம் பெற்றால் அக்கிரகத்தின் நிலை என்ன? ரொம்ப நல்ல கேள்வி. யாரு? தானு ரூபன். அஸ்தகங்கம் பெற்ற கிரகம் திக்பலம் பெற்றால் அக்கிரகத்தின் நிலை என்ன? மேலும் 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் சூரியன் இருந்து நீசம் பகை போன்ற வலிமை இழந்த நிலையில், 6 நீசம் அதனுடன் இணையும் கிரகத்தை அஸ்தகமடை செய்யுமா? பரவாயில்ல இல்லையா, தான ரூபம் ரொம்ப சூட்சமான சில கேள்விகள் கேட்குறீங்க. குறித்த ஒரு ராசி சந்தியில் உள்ள சூரியனை ஒவ்வொரு பதிலாக சொல்கிறேன். இப்போ இந்த தான ரூபம் நீங்கள் கேட்குற கேள்வி, அஸ்தவந்த கடைந்த கிரகங்கள் தனது காரகத்த பலன்களே, அது உண்மை. அஸ்தகங்கம் என்பது ஒரு மாபெரும் ஒளிக்கு முன்னாடி, அஸ்தகத்தோடைய அமைப்பு என்னென்னா, ஒரு ஒளி அஸ்தகத்தை கொடுக்குறவர் சூரியன். இந்த அஸ்தங்கத்தோட தத்துவம் என்னன்னா, ஒரு மாபெரும் ஒளிக்கு முன்னாடி, சூரிய ஒளிக்கு முன்னாடி டார்ச் அடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. சூரியனிடம் இருந்தே அனைத்து கிரகங்களும் ஒளியை பெற்று அந்த ஒளியை பூமிக்கு இது பின்னாடி பிரதிபலிக்கின்றன.
அந்த இதுக்கு பின்னாடி பிரதிபலிக்கின்றன. அந்த அமைப்புகளில் வந்து ஒரு சூரியனோட நெருங்குற ஒரு மாபெரும் ஒளிக்கு முன்னாடி நெருங்குகின்ற இன்னொரு நகல் ஒளி வந்து மதிப்பிழந்து போயிடும், குருடா போயிடும். ஒரு பெரிய பிரகாசமான ஒரு ஒளிச்சத்துக்குள்ள நீங்க டக்குன்னு போனீங்கன்னா அவங்க கண்ணு குருடாயிடும், அந்த பிரகாசமான ஒளியை பார்க்க முடியாம. அந்த அமைப்பு தான் அஸ்தங்கம்னு சொல்லப்படுகிறது. சூரியனை நெருங்கும் கிரகங்கள் நிச்சயமாக வலுவிழக்கும். அது எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உச்சமாக இருந்தாலும், இதாக இருந்தாலும், அஸ்தங்கமிடும் கிரகம் வலிமையை இழக்கும். தன்னுடைய ஆதிபத்தியம் இல்லை, தன்னுடைய காரகத்துவங்களை, ஆதிபத்தியம்ன்றது ரெண்டாவது காரகத்துவம் தான், ஆதிபத்தியங்களை வந்து எந்த கிரகமும் சூரியன் கிட்ட பறிகொடுக்காது. ஆதிபத்தியம்ன்றது அந்த வீட்டு ஆதிபத்தியம்ன்றது அதனை சார்ந்தது. அந்த காரகத்துவங்களே நிச்சயமாக சூரியனோட சேர்ந்து பறிகொடுக்கும். அந்த அஸ்தங்கத்துக்கு ஒரு மிக மிக நிறைய பேருக்கு அது தெரியல. மிக முக்கியமான ஒரு விதி வந்து அஸ்தங்கம் அடைந்த கிரகம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் இழந்த பலனை திரும்ப பெறும், தன்னோட திசையில் அது கரெக்டாக செய்யும். எப்போவுமே அஸ்தங்கம் அடைந்த கிரகத்துடைய பலனை சூரியன் தான் எடுத்து செய்வார், அதோடைய தசாபக்திகளில் எடுத்து செய்வார். பரிவர்த்தனை அடைந்த கிரகம் வந்து தன்னுடைய இயல்பை, அஸ்தங்கம் அடைந்ததனால் தன்னுடைய இயல்பை, தன்னுடைய காரகத்துவங்களை சூரியன்கிட்ட பறி கொடுக்காது. இப்போ வந்து இந்த அஷ்டவர்க்க பரல் திக்பலம் கேட்டுக்கிறீங்க. திக்பலம்ன்றது மாறாத ஒன்று. அஷ்டவர் ஆறு வித பலங்களில் இந்த ஷட்பலம்னு சொல்லப்படுறதுல அஷ்டவர்க்க பரல் சொல்லப்படலை. அஷ்டவர்க்க பரல் பெரும்பாலும் கோட்சார ரீதியிலானது. நீங்கள் எல்லா விதமான பலத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு இதில் வந்து ஒரு போன தடவை சென்னை ஜோதிட கருத்தரங்கத்தில் ஒலி கிரகங்களை பற்றி நான் வந்து ஒரு லெக்சர் கொடுத்தேன். சென்னை ஜோதிட கருத்தரங்கத்தில் ஒலி கிரகங்களை பற்றி நான் பேசும்போது அந்த ஒருவர் அதை நான் சொன்ன தொலைப்பு வந்து ஒருவருடைய வேலை படிநிலை எப்படி அமையுது அப்படின்றது. அதாவது ஒருவர் ஒரு காவல்துறையை உதாரணமாக எடுத்துக்கிட்டா, ஒருத்தர் கான்ஸ்டபிளாகவே இருந்து எஸ்ஐயா ரிட்டையர்ட் ஆகிறாரு, ஒருத்தர் எஸ்ஐயா சேர்ந்து ஏசியா ரிட்டையர்ட் ஆகிறாரு, ஒருத்தர் வந்து இப்போ சேரும்போதே ஏசியா சேர்ந்து ஐஜியா ரிட்டையர்ட் ஆகிறாரு, ஒருத்தர் சேரும்போதே ஏசியா சேர்ந்து டிஜிபி வரைக்கும் இருக்கிறாரு, ஒருவர் கான்ஸ்டபிளாகவே இருக்க இன்னொருத்தர் எப்படி டிஜிபி இருக்கிறார் அப்படின்றத பற்றின ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு ஒளியை பற்றிய லெக்சர் வந்து போன தடவை நான் சென்னை கருத்தரங்களை சொன்னேன். அதில் வந்து அந்த பலத்தை பற்றி சரியாக புரிஞ்சிக்கிட்டவர் நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழக ஜோதிடவியல் ஆசிரியர் விரிவுரையாளர் செந்தில்நாதன். அந்த லெக்சர் முடிஞ்சவுடனே என்கிட்ட வந்து ஒன்று கேட்டார், ஐயா நீங்கள் நம்முடைய ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட அந்த நட உன்னதை அதை பற்றிய இதைத்தான் வந்து நீங்கள் இப்போ அது ஒரு மாதிரியாக நீங்கள் லெக்சர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னார். உண்மை புரிந்து கொண்டவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்மளாம் ஒன்றும் கண்டுபிடிச்சலாம் புதுசாக சொல்ல முடியாது. நான் பத்தாவதாக ஒன்றை ஜோதிடத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால் அந்த ஒன்றையும் சைபரையும் ஏற்கனவே ஞானிகளால் சொல்லப்பட்ட சைபரிலிருந்து ஒன்பது வரைக்கும் சொல்லப்பட்ட ஒன்றிலிருந்து தான். அதாவது எதை எடுத்துக்கொண்டாலும் நான் புதிதாக ஒன்றை சொன்னாலும் அந்த ஜீரோலிருந்து ஒன்பதுக்குள்ளே இருக்கிற ஒன்று சைபர் அப்படின்றத ரெண்டு எடுத்து தான் நான் பத்தாவதாக சொல்ல முடியுமே தவிர, ஞானிகள் சொல்லாத எதையும் வந்து புதிதாக எந்த ஒரு மனிதனாக பிறந்த ஜோதிடரால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆகவே இப்போ இந்த நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, அஸ்தங்கமடைந்த கிரகம் அஷ்டவர்க்க பலன் அல்லது ஷட்பலத்தில், புதுசாக புரிஞ்சுக்கங்க, ஷட்பலன்றது ஒரு மாறாத பலம். அந்த ஷட்பலத்தையும் அஷ்டவர்க்க பலத்தையும் பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அஷ்டவர்க்க பலம் கோச்சாரங்களுக்கானது. அஷ்டவர்க்க பலத்தில் சில தனிப்பட்ட வகையில் கிரக வலுவை கணிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஷட்பலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயனபலம், காலபலம், சேஷ்ட பலம், இந்த மூன்று பலங்களும் ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட் வந்து அதோடைய மெயின் சப்ஜெக்டான ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம், இந்த மூன்றுக்கும் ஒத்து வராது. ஆறு விதமான பலன்களில் ஞானிகள் என்ன சொன்னாங்க, ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம், இந்த ஆறு விதமான சற்பலம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பிற்பகுதி எதையுமே நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதைப் போல ஞானிகள் ஒரு எழுத்தை கூட கூடுதலாகவோ ஒரு வார்த்தையை கூட அதிகமாகவோ ஜோதிடத்தில் சொல்லவே இல்லை. இவ்வளோ சுருக்கமாக எந்த ஒரு சாஸ்திரத்துலேயும் எந்த ஒரு உலகத்திலேயே எவ்வளோ பெரிய இதுலேயும் இவ்வளோ கட்டு திரித்தார் போல, நறுக்கு திரித்தார் போல ஒரு ஸ்லோகங்களில் வந்து சொல்லப்பட்ட அதிமுன்னத ஒரு விஞ்ஞானம் ஜோதிடம், அதிமுன்னத விஞ்ஞானம். ஒரு எழுத்தை கூட அது அப்படி ஒன்று ஏதாவது ஒன்று வந்தால் கண்டிப்பாக அதை இடைச்சொல்கள்னு சொல்லிவிடுவோம். அவ்வளோ ஃபார்முலாஸ், அவ்வளவு இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தான் தகுதி வேணுமே தவிர வந்து அவர்கள் ஒன்றும் தெளிவின்றி சொல்லிட்டு போகவே இல்லை. அதன்படி ஒரு கிரகத்தின் வலுவை கணிப்பதற்கு தேவைப்படுகின்ற ஆறு வித பலங்களில் ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் மிக முக்கியம். அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகம் திக்பலம் அடைஞ்சால் வலிமையான்னு கேட்குறீங்க, நிச்சயமாக உறுதியாக
இந்த திக்பலம்ன்றத நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுகிறேன், இந்த திக்பலம் வந்து சரியாக புரிந்து கொள்ளப்படாமலேயே போய்விட்டது அப்படின்றதுல நான் திக்பலத்தை அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். எப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஆறு விதமான பலன்களையும் அவங்க வரிசையாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம். அப்போ இந்த ஸ்தானபலம்ன்றது என்ன, ஆட்சி, உச்சம், இது போன்ற நட்பு, பகை, அது போன்றது தான் ஸ்தானபலம். ஸ்தானபலத்துக்கு அடுத்து அவங்க பார்வை பலத்தை கூட சொல்லலை, திருப்பலம்ன்றதை கூட அவங்க சொல்லலை, திக்பலத்துக்கு அடுத்து வந்துடுறாங்க. அப்போ அந்த திக்பலம்ன்ற போது ஸ்தானபலத்திற்கு ஈக்குவலாக சொல்லப்படுகிறது, நிகராக சொல்லப்படுகிறது. ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இல்லை என்றாலும் அதற்கடுத்து நீ திக்பலமாக இருக்கிறதா என்பதை பார் அப்படின்றது தான். ஆகவே திக்பலத்தை பற்றி நம்ம நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சில பேர் பேசும்போது கூட என்ன கேட்குறாங்க, திக்பலத்தை தான் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உண்மை சரியாக உணரப்படாத ஒன்றிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது தான் ஒரு குருவோட கடமையே தவிர, ஏற்கனவே இருக்கிறதே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன, உங்களுக்கு புதுசாக சொல்கிறதுல என்ன இருக்குது, அப்படி ஒன்றும் கிடையாது. என்னுடைய நூல்களை பார்த்தாலும் என்னுடைய இதை பார்த்தாலும் ஒரு 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 சரிவர புரிந்து கொள்ளப்படாத ஒன்றிலிருந்து எடுத்து அந்த இதை சொல்கிறது தான் என்னுடைய முதன்மையான ஒரு இதாக இருக்கும். ஆகவே இந்த திக்பலம் என்பது ஜோதிட ஆர்வலர்களுக்கு, ஜோதிடம் கற்றுக்கிறவங்க அதை புதுசாக ரொம்ப நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அந்த அமைப்பை வந்து நீங்கள் என்றைக்கு வந்து சரியாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது வந்து ஜோதிடம் இன்னும் உங்களுக்கு பிடிபடும். ஒரு ஒரு கிரகம் ஸ்தானபலம் அடையாவிட்டாலும் திக்பலம் அடைந்திருக்குமாயின் அது உறுதியாக அஸ்தங்கம் அடைந்திருந்தால் கூட அந்த மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேந்திர பலங்கள் இதுலெல்லாம் வரும், அந்த கேந்திர பலத்தில் வரும்போது இந்த இந்த திக்பலமும் வந்துடும். அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் திக்பலம் அடைந்த கிரகம் வலுவை இழக்காமலே இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அந்த அஸ்தங்கன்றது ஒரு மைனஸ் தான். ஒரு கிரகம் சந்தேகத்திற்கிடமின்றி சகல விதங்களிலும் பலம் பெற்றிருந்தால் மட்டுமே அது ராஜயோகம். நீங்கள் அதில் லூப் ஹோலே வந்துடக்கூடாது. ஏன், உச்சமானா உச்சமாகத்தான் இருக்கணும், நீசமானா நீசமாக இருக்கா நீசமங்கமாகணும். அப்போ எல்லா வகையிலையும் மேம்பட்ட ஒரு பிறப்பு என்பது அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய கோடியில் ஒரு பிறப்பு. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விதமான யோகங்களும் எல்லா விதமான கிரக அமைப்புகளும் அப்படியே அமைஞ்சிறது இல்லை, அது வந்து அப்படி அமையவும் அமையாது. இப்போ வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க, எப்படி எல்லாருக்கும் பதில் சொல்ல நான் முடியாதோ, பதில் கிடைக்காதவங்க இது பண்ணாதீங்க, இது ஒரு சோதனை முயற்சியாக தான். ஏதோ உங்ககிட்ட என்கிட்ட நிறைய சந்தேகங்கள், ஒரு நாளைக்கு எப்படி 150-100 பேர் வந்து மெசேஜில் இன்பாக்ஸில் தனிப்பட்ட விஷயத்தையும் பொதுவான விஷயத்தையும் கேட்குறீங்க, இவ்வளோ பேருக்கும் இருக்கிறோம் பதில் சொல்ல முடியலையே அப்படின்ற ஏதாவது ஒரு சோதனை முயற்சியாக பண்ணுவோம்ட்டு தான் இப்போ நான் லைவில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4-5 பேருக்கு பதில் கிடைச்சாலும் அது உங்களுக்கு கிடைச்ச பதிலாக நீங்கள் கிடச்சிக்குங்க. ஒரு ஒரு தூண்டிவிடக்கூடிய கேள்விகளை கேட்டிருக்கிறவங்க டக்கு டக்குன்னு வர்றதை பார்க்குறேன், அவ்வளோதான். ஆக தானுரூபன் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வியின்படி ஷட்பலத்தில் வந்து அந்த திக்பலம் வந்து மிகப்பெரிய ஒன்று. ஸ்தானபலம் இழந்திருந்தாலும் ஒரு கிரகம் திக்பலமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதில் உள்ள மறைந்திருக்கிற ஒரு சூட்சுமும் செவ்வாய் சனி இந்த ரெண்டு கிரகமும் நீசமடைந்து திக்பலம் அடைந்தால் ரொம்ப யோகம். நீசமடையும் போது ஒரு கிரகம் தன்னுடைய கெடுபலன்களை தருகின்ற இயல்பை இழக்கிறது. அந்த தன்னுடைய நீசன்றது என்ன, ஒளி இழந்த நிலைமை. அஸ்தகம்ன்றது என்ன, ஒளி மங்குன நிலைமை. இது ரெண்டுக்கும் உள்ள இதை புரிஞ்சுக்கங்க. நீசம் என்பது ஒரு கிரகம் தன்னுடைய பிரதிபலிப்பு திறனை மிகவும் இழக்கிறது. அஸ்தங்கம்ன்றது என்ன, ஒளி மங்குகிறது. அதுக்கு ஒளி இருக்கு, ஆனால் அதை விட அதிகமான ஒரு ஒளியான சூரியன்கிட்ட போய் அது போய் மாட்டிக்கிச்சு. அதாவது அதிக ஒரு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும், அதிக இருட்டையும் அதிக ஒளியையும் நெருங்கும் கிரகங்கள் தன்னுடைய சுய இயல்பை இழக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்ப ஜோதிடத்தை ஒளியா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து மிக மிக துல்லியமான பலனை உங்களால் சொல்ல முடியும். அதிக இருட்டு ராகு, அதிக ஒளி சூரியன். அதிக இருட்டையும் அதிக ஒளியையும் நெருங்கும் கிரகங்கள் தான் இந்த நெருங்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுல தான் அவங்களுடைய ஜோதிட, உங்களுடைய ஜோதிட ஞானமே அதுல தான் இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு கிரகம் சுயத்தன்மை அப்படின்றது முக்கியம். காரகத்துவத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு செயல் நடக்க வேண்டுமானால் அந்த செயலை தருகின்ற கிரகம் வலுவோட இருக்கணும். எவ்வாறு தரும் என்பதற்கு அது சுப வலுவா அசுப வலுவா, அதற்கடுத்த ஒரு கிரகம் என்னதை எதை கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்படி கொடுக்கும், எப்போது கொடுக்கும் அப்படின்றதுக்கு வரணும். ஒரு சம்பவம், அந்த சம்பவம் எந்த கிரகத்திற்கானது. ஒரு ஒரு செயல் என்பது தனிப்பட்ட ஒரு கிரகத்தினால மட்டுமே நடக்கிறது இல்லை. 3-4 நம்ம வந்து ஒரு உறுப்பு மட்டுமே உடலில் இருக்கலை, கை இருக்கு, நடக்கிறோம், கை கால், கால் நடந்தாலும் அந்த கால்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறது இடுப்பு, அது போன்ற ஒரு அமைப்புகள் அப்படின்றதுல சில விஷயங்கள் இருக்குது. ஆக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட்டு சேர்க்கை தான், தனிப்பட்ட ஒரு கிரகம் கொடுக்காது.
ஆனால் அந்த காரகத்துவத்தை தருகின்ற கிரகம் எது என்பதை புரிந்து கொண்டு அந்த கிரகம் எந்த வலுவோடு இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த சம்பவம் சுபத்துவமா அசுபத்துவமா, அந்த சுபத்துவமா அசுபத்துவமாக தான் இப்போ அந்த ரூபன் கேட்ட கேள்வியின்படி நான் வந்து அந்த திக்பலத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கிரகம் திக்பலத்தில் நீச அசுப கிரகம் நீசமாகி திக்பலம் பெறுறது சுபத்துவம். அது எப்படின்னா தன்னுடைய அசுப கிரகம் சனி வந்து ஒரு கடன் நோய் அப்படின்னு சனி வந்து ஒரு கடன் நோய் எதிரி இதுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த கடன் நோய் எதிரி இதுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய அசுபத்துவத்தை நீசமானால் வடிகட்டப்படுகிறது. நீசமாகி வடிகட்டப்பட்டு தன்னுடைய வேறு விதமான சுபத்துவமான செயல்களை செய்வதற்கு விதிக்கப்படுகிறதுக்கு அது வந்து மறைமுகமான வழியில் நீசபங்கமாகணும் அல்லதுனா திக்பலம் ஆகணும். ஆக ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் திக்பலம் அடைந்திருந்தால் அதனுடைய அமைப்பை செய்யத்தான் செய்யும். அடுத்து இன்னும் அதேல என்ன கேள்வி கேட்டிருக்கிறீங்க, அதனுடைய இணையங்கள் சூரியன் நீசம் பகை போன்ற வலிமை, இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. சூரியன் 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் இருந்து 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் சூரியன் இருந்து நீசம் பகை போன்ற வலிமை இழந்த நிலையில் அதனுடன் இணையும் கிரகத்தை அஸ்தங்கம் செய்ய முடியுமா? இது ஒரு மிக மிக முக்கியமான சூட்சுமம். இதை பத்தி ஒரு தனியா ஒரு கட்டுரை கூட எழுதுறேன். இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு, அது முடியாதுதான். நான் அதுக்குத்தான் ஜோதிடத்தை ஒளியாக புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நான் பதில் சொல்கிறேன். தான ரூபன் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. இதை நான் வந்து ஒரு கட்டுரையாகவே தனியாகவே இந்த கேள்விகளுக்காக நான் ஒரு தனியாகவே ஒரு கட்டுரை எழுதுறேன். சூரியன் எப்போது தானே வலிமை இழந்திருக்கின்ற நிலைமையில் ஒரு ரவுடி பையன் உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அப்போ அவன் ஸ்ட்ராங்காக இருந்தாட்டா அவங்ககிட்ட அவனால் அதிகமாக அடிக்க முடியும். அவனே வந்து 4 நாளாக அந்த 10 நாளாக பட்டினி அடைந்து கையை கூட தூக்க முடியாத நிலைமையில் அவங்களை போட்டு எப்படி அடிக்க முடியும்? தான் வலிமையாக இருந்தால்தான் தன்னுடைய சுப அசுப பலன்களை ஒரு கிரகம் செய்ய முடியும். தான் வலிமை இல்லாத இருக்கின்ற நிலைமைகளில் ஐப்பசியில் இருக்கும்போது தானே சூரியன், அதாவது சூரியன் அப்படின்றத ஜோதிடத்தில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஐப்பசி மாதம் சூரியன் நீசம்னா சூரியன் நீசமாயில்லை, சூரியன் நிலையானது, சூரியனுடைய ஒளி நிலையானது, சூரியன் எப்போதும் போலத்தான் இருக்கிறது. சித்திரை மாதம் அது அதிகமாவதில்லை, ஐப்பசி மாதம் அது குறைவதில்லை. இதை வேறு விதமாக பூமி மைய கோட்பாடு சூரிய மைய கோட்பாடு அப்படின்றதன் அடிப்படையில் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சித்திரை மாதம் நம்முடைய பகுதியான வேத ஜோதிடத்திற்கு உரித்த பகுதியான இந்திய பகுதிகளில் வெயில் சுத்தரிக்கிறது, பூமிக்கு சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கிறது. ஐப்பசி மாதம் சூரிய ஒளி பூமிக்கு கிடைப்பது தடுக்கப்படுகிறது. இதுதான் சரியான ஒரு வழிமுறை. இதில் சூரிய நீசம் சூரிய உச்சம் அப்படின்னா சூரியனுடைய ஒளியை, அதுக்கு தான் அந்த பூமி மைய கோட்பாடு சூரிய மைய கோட்பாடுன்னு சொன்னேன். சில இடங்களில் சூரியனுக்கு பதிலாக பூமி என்று போட்டுக்கொண்டால் ஜோதிடத்தில் இன்னும் சில விஷயங்கள் இதாக தெரியும். இப்போ இந்த சூரிய நீசம் சூரியன் உச்சம்ன்றத இப்படி எடுத்துக்கோங்க, சூரியனுடைய கதிர்கள் பூமிக்கு நம்முடைய இந்திய பகுதிக்கு, வேத ஜோதிடம் இந்திய பகுதிக்கு மட்டும்தான், நம்முடைய இந்திய பகுதிக்கு சூரிய ஒளி கிடைப்பது தடுக்கப்படுவதால் சூரிய ஒளி கிடைக்காத நிலைமையில பூமி நீசமடைகிறது. பூமி சூரிய ஒளி அதிகமாக கிடைப்பதால் சித்திரை மாதம் பூமி உச்சமடைகிறது. இதுதான் கரெக்ட். இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படி புரியறது கொஞ்சம் ஒரு ஈஸியான ஒரு அமைப்பா இருக்கும். ஆக ஒளி தனக்கே ஒளி இல்லாத ஒரு நிலைமையில இன்னொரு கிரகத்தை சூரியன் அஸ்தங்கப்படுத்துறது கம்மியாயிடும். ஆகவே அஸ்தங்கம் அடைந்தாலும் சூரியன் எப்போது வலுவாக இருக்கிறதோ, தன்னுடைய ஒளியை தருகின்ற ஒரு அமைப்பில் ரொம்ப வலுவாக இருக்கிறதோ, அந்த அமைப்பில் அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகம் சுத்தமாக வந்து இதாகிடும். அந்த அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகத்துக்கான அமைப்பு பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா மட்டும்தான். அதே மாதிரி ராகு கூட சேர்ந்திருந்த கிரகமும் கிரகணம் அடைஞ்சிருந்தால் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கும்போது கொஞ்சம் வேலை செய்யும். ஆகவே சூரியன் வலுவடைந்த நிலையில் அஸ்தங்கமும் வலுவாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ராசி சந்தியில் உள்ள சூரியனால் அடுத்த ராசியில் உள்ள கிரகத்தை அஸ்தங்கடை செய்யுமா, அதுக்கு ஆசை. ஒரு ராசி சந்தியில் இருந்தாலும் சூரியனுக்கு அது விதிவிலக்கு. ராசி சந்தியில் இருந்தாலும் சூரியனுடைய பாதையை வச்சு தான் நம்ம வந்து ராசியே பண்ணுறோம். ராசி சந்தியில் இருந்தாலும் சூரியன் சூரியன் தான். அடுத்த ராசி, இந்த அடுத்த ராசி 3 ராசி 4 ராசின்னு இல்லை, ஒரு எத்தனை டிகிரின்றது தான் உங்களுக்கு முக்கியம். இந்த அஸ்தங்கத்தை வேறு விதமாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் 11 டிகிரியில் இருந்தால், 13 டிகிரியில் இருந்தால், 15 டிகிரியில் இருந்தால், 17 டிகிரியில் இருந்தால், 9 டிகிரிக்குள் இருந்தால், 9, 11, 13, 15, 17 இந்த பஞ்சபூத கிரகங்களில் இந்த 9, 11, 13, 15, 17 டிகிரிக்குள்ள நெருங்குற கிரகங்கள் அஸ்தம் அடையும். அப்போ 17வது டிகிரியில் இருக்கிற போது இருக்கிற அஸ்தங்கத்துக்கும் அதே வந்து சூரியனுடைய சேர்ந்து ஒரே டிகிரியில் இருக்கிற ஒளி இழப்பு நிலைமைக்கு வித்தியாசம் இருக்கு.
இவ்வளவு நுணுக்கமான ஒரு சாஸ்திரம் இது. ஒரு ஒரு வரியில ஒரு வார்த்தையில உங்களுக்கு அவ்வளவு பதில்களையும் சொல்லிவிட முடியாது இல்லையா. அஸ்தங்கத்தையும் நீங்க டிகிரி வைஸ் தான் புரிஞ்சுக்கணும். நீங்க எடுத்தெடுப்புல அஸ்தங்கம்னு சொன்னீங்கன்னா, இப்ப வந்து உதாரணத்துக்கு குரு பகவான் 15 டிகிரியில அஸ்தங்கம் அடைகிறாருன்னா, 15வது டிகிரியில இருந்தாலும் அது அஸ்தங்கம் தான், 1வது டிகிரியில சூரியனோடு மிக நெருக்கமாக இருந்தாலும் அஸ்தங்கம் தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் புரியலன்னு அர்த்தம் கிடையாது. அஸ்தங்க அமைப்புகள் அதுக்குத்தான் 8 டிகிரின்னு சில விஷயங்களை சொல்றாங்க. இந்த 8 டிகிரிக்குள்ள ராகு கிட்ட பாத்தீங்கன்னா சில மூல நூல்கள் இருக்கும். ராகு கிட்ட நெருங்குற 8 டிகிரிக்குள்ள நெருங்குற கிரகங்கள் தன்னுடைய முழு இயல்பையும் ராகுவிடம் பறி கொடுக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு. அதையே நீங்க சூரியனாக வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன சொன்னேன், அதிக ஒளி கிட்ட நெருங்குற கிரகமும் அதிக இருள் கிட்ட நெருங்குற கிரகமும் சுய இயல்பை இழக்கும். ஆக அந்த அமைப்பின்படி எத்தனை டிகிரிக்குள்ள அஸ்தங்க, நீங்களே இப்ப வந்து ஐயா என்ன சொல்றாங்க, ஜோதிட பேரரசே நீங்கள் தான் அடியின் சந்தேகத்தை போக்க வேண்டாம். நான் ஒன்றும் ஜோதிட பேரரசெலாம் கிடையாது. ஒரு ஜோதிடத்தை நீங்களே புரிஞ்சுக்கிட்டா உங்கள் சந்தேகங்களை நீங்களே இது பண்ணிக்க முடியும். டிகிரி வைஸ் ஏன் சொல்லப்படுகிறது, அந்த டிகிரி வைஸ் 17 டிகிரியில் ஒரு கிரகம், 15 டிகிரியில் ஒரு கிரகம்ன்ற போது அந்த டிகிரியை வந்து எப்போ அந்த டிகிரிக்குள்ளே நெருங்க அதோடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வந்து விலகும் போது அந்த வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வரும். இதைத்தான் அந்த ராசியிலேயே 30 டிகிரியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களால் துல்லிய பலன் சொல்ல முடியும்னு சொல்கிறேன். ராசியிலேயே அந்த 30 டிகிரியில் இருக்கின்ற ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்கு, இதைத்தான் நாங்கள் நான் வந்து சுபத்துவம் சுற்றுமோடு சொல்கிறேன். உதாரணத்துக்கு சென்னை கர்த்தரங்களில் நான் செவ்வாயும் சந்திரனையும் பற்றி பேசும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலர் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த அமைப்பை, ஒரு பெங்களூர் வந்து ஐயா ராஜசைமன் ஐயா வந்திருந்தாங்க, அவங்க கூட ரொம்ப இதாக சொன்னாங்க, ஐயா நான் இன்றைக்கு ராஜசைமன் ஐயா அவர்கள் பெங்களூரில் வந்திருந்த பேராசிரியர் பெரியவர் ரொம்ப அனுபவமுள்ள ஆசான், அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் காதுக்குள்ளே இருக்குது. எப்படி சொன்னார்னா, இன்றைக்கு என்னால் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டீங்க உங்களுடைய சொற்பொழிவின் மூலமாக, நான் இதுவரைக்கும் நினைத்திருந்த சில விஷயங்களை வேறு விதமாக நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, இன்றைக்கு என்னால் தூங்க முடியாதுனாங்க. அது வந்து ஒரு சரியான அமைப்பு. எப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நீங்களே உட்காந்து யோசிங்க. 17 டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 17 டிகிரிக்கும் 17 டிகிரியில் ஒரு கிரகம் இருந்து அஸ்தங்கம் அடைவதற்கும் சூரியனுடையே சேர்ந்து அஸ்தங்கம் அடைவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவாக இருக்கும். நான் ஜாதகத்தை பாருங்கள். இப்போ எனக்கு என்ன தெரியுது, பிறந்ததுலேருந்து வேறு எந்த வேலையும் ஓடாமல் ஒரு 10-15 வயசுலேருந்தே இது என்ன அது இது என்னதுன்னு ஜாதகங்களை போட்டு எங்கே என் புத்தி எங்கே போனாலும் இப்போ தான் அது நின்றுருக்குது. சின்ன வயசுலலாம் யாரையாவது ஒருத்தரை பார்த்தா அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்பேன், உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் என்னன்னு கேட்டு உடனே குறிச்சிக்குவேன். ஒரு நெருக்கமான ஆள் எல்லாம் என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு வயசுலேருந்து என்கிட்ட பழகின அத்தனை பேருடைய ஜாதகமும் இன்னும் என்கிட்ட இருக்குது. என்னுடைய 5-10வது வயசுலேருந்து என்கிட்ட என்னிடம் பார்த்த என்னிடம் பழகிய என்னுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்த அத்தனை நண்பர்களுடைய ஜாதகமும் அத்தனை உறவினர்களுடைய ஜாதகமும் இன்னும் என்கிட்ட வந்து ரொம்ப பத்திரமாக நோட்டு போட்டு, இவருக்கு இப்போ இந்த சம்பவம் நடந்தது, இவருக்கு இப்போ இவருடைய தாயார் இப்போ இருந்தாங்க, இவருடைய தகப்பனார் இப்போ இருந்தாங்க, இவர் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டார், இவர் இப்போ வெளிநாடு போனார் அப்படின்னு சொல்லிட்டு 15 வயசுலேருந்து என்னை பார்த்த அத்தனை பேருடைய ஜாதகங்களையும் நான் குறித்து வச்சுருக்கிறேன், குறித்து வச்சுருந்தேன். இப்போ தான் அந்த பழக்கம் நின்றுருக்கு. கமர்ஷியலாக ஜோதிடராக ஒரு 5-6 வருடங்களாகத்தான் வந்திருக்கிறேன். இந்த 2011க்கு பிறகுதான் நான் வந்து தொழில்முறை ஜோதிடனாக வந்ததற்கு பிறகுதான் இவ்வாறு நான் அறிந்த என்னுடைய உறவினர்கள் எனக்கு தெரிந்தவர்கள்ட்ட இந்த நீங்கள் எப்போது பிறந்தீர்கள் உங்களுடைய ஜாதகம் என்ன அப்படின்னு கேட்குற வழக்கத்தை நிறுத்தியிருக்கிறேன். அது மாதிரி ஜோதிடத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட, ரொம்ப அருமையான கேள்விகள் அஸ்தங்களை, இதெல்லாம் வந்து நீங்களே வந்து உண்மையான ஆர்வமாக இருக்க வேண்டும். அப்போ இப்போ இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கும், சூரியனோட சேர்ந்த அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ சுக்கரன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கும் போது இவருக்கு என்னென்ன பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் எல்லோரும் கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்றோ, எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்துவிடும் என்றோ நம்ம வந்து நம்ம நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நம்ம சொல்லவும் முடியாது, நம்ம அதை எதிர்பார்க்கவும் கூடாது. அப்போ அந்த எதிர்பார்க்க முடியாத சில சூழ்நிலைகளில் இதுதான் இதாக இருக்கும். ஆகவே இந்த இப்போ தானூறுபா நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து நான் வந்து நிச்சயமாக வந்து ஒரு கட்டுரை எழுதுறேன். அடுத்து யாரு, பழனிச்சாமி சுகுமாரன், ஒளி கிரகமான சந்திரனுக்கு கேந்திரத்தில் நீச கிரகம் பங்கமடையும், ஒளி கிரகமான சூரியனுக்கு கேந்திரத்தில் பரவாயில்ல, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்களே. அதாவது ஒளி கிரகமான சந்திரனுக்கு கேந்திரத்தில் நீச கிரகம், இதை கூட நான் ஒரு ஆர்டிக்கலில் எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அருமையான கேள்வி பழனிசாமி சுகுமாரன், நீங்கள் கேட்டுக்கிற கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஒளி கிரகமான சந்திரனுக்கு கேந்திரத்தில் நீசகிரகம் பங்கம் அடையும் போது ஏன் ஒளி கிரகமான சூரியனுக்கு கேந்திரத்தில் நீசபங்கம், இதில் ஒரு சூட்சம் என்ன தெரியுங்களா,
அந்த சந்திரன் வந்து சூரியனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் தான் நேசபந்தம். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிற கிரகம் நேசபங்கம் அடையுது, கரெக்டு. ஏன் சார் நீங்கள் வந்து இன்னொரு ஒளி கிரகமான மூல ஒளி கிரகமான சூரியனுக்கு கேந்திரத்தில் உள்ள இதை நான் இப்போ தான் சொன்னேன். எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு ஹரிகரன் ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல முயற்சி, அருமையான விளக்கம். ரொம்ப நன்றி ஹரிகரன். இது வந்து ஒரு சோதனை முயற்சியை தான் பண்ணோம், பார்த்துக்கிட்டுருங்க. இந்த ஒளி கிரகமான பழனிசாமி சுகுமாரன், ஒளி கிரகமான சந்திரன் அமைப்பு அப்படின்றது இது தான் நான் சொல்லுவேன். அதாவது எல்லா கிரகங்களுமே வந்து சூரியன்கிட்ட இருந்து தான் ஒளியை பெறுகின்றன. நமக்கு பக்கத்தில் இருக்கிற துணைக்கோள் கிரகம் சந்திரன். இந்த நமக்கு பக்கத்தில் இருந்து சூரியனுடைய ஒளியை நம்ம நேரில் வாங்கவே முடியாது, வாங்கினா பிரயோஜனம் கிடையாது. பூமியில் உயிர்கள் சூரியனுடைய ஒளியால் மட்டும் அமையலை, சூரியனுடைய ஒளியை மாற்றி கொடுக்கின்ற சந்திரனாலும் மற்ற குரு போன்ற இவர்களால், அதாவது சூரியனுடைய ஒளியை தன்பால் எடுத்துக்கொண்டு அந்த ஒளியை தன்னுடையதையும் கலந்து பிரதிபலிக்கிற அமைப்பினால தான் சூரிய பூமியில் உயிர்கள் ஜனித்தன, உயிர்கள் நடமாடுகின்றன. இந்த அமைப்போட பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வியோட சூட்சுமம் புரியும். சூரியன்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி அதை கேந்திரங்கள், இந்த 4, 7, 10 சொல்றோம் இல்லையா, அந்த கேந்திரங்கள் வந்து ரிஃப்ளெக்டிங் சென்டர்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க கண்ணாடியை 4 பக்கமும் வச்சிட்டீங்கன்னா ஒளி திரும்ப உங்களை வந்து அடையும். இப்போ இந்த இடம் இருக்கு 4, 7, 10 இந்த திசைகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உச்சி பாதாளம்னு சொல்லுவோம், அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுவும் உங்களுக்கு புரியும். ஆக 4 கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4, முதல்ல நீசம்னாலே நீச பங்கம்னாலே நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீசம் என்பது ஒளி இழந்த நிலைமை, நீச பங்கம் என்பது அந்த ஒளியை கடன் வாங்கும் நிலைமை. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கேள்விக்கும் புரியும். அப்போ நீசம் அடைந்த கிரகம் தன்னுடைய ஒளியை இழந்திருக்கின்றது அப்படின்ற அமைப்பில் சந்திரன் மூலமாகவோ அல்லது வேறொரு கிரகம் மூலமோ, அதுக்கு பக்கத்தில் உச்ச கிரகம்னு சொல்கிறோம், அந்த உச்ச கிரகம் ஒளி பொருந்திய கிரகம். அந்த ஒளி பொருந்திய கிரகம் நீசமானத்திற்கு பக்கத்தில் இருக்கும்போது தன்னுடைய ஒளியை கடன் கொடுக்கறது. அந்த காலத்தில் சின்ன வயசில் 10-20-19 போனால் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, சைவருக்கு பக்கத்தில் 9 போடுவோம், வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுப்பார், பக்கத்தில் 1 கடன் வாங்கி கழின்னுவார். அதே தான் நீசபங்க தத்துவம். இந்த அமைப்பில் வந்து சந்திர கேந்திரத்தில் நீசபங்கம் அடைகிறது என்றாலும் அதனுள் ஒளிந்திருக்கின்ற ஒரு சூட்சமம் என்னென்னா, அந்த சந்திரன் சூரியனுக்கு கேந்திரங்களில் இருக்கணும், வளர்பறையாக இருக்க வேண்டும். அந்த சந்திரன் ஒளி, அதாவது ஒளியை நீசபங்கப்படுத்துகின்ற கிரகம் ஒளியோடு இருக்கிறதா, ஒளியை கடன் கொடுக்க வேண்டிய கடன் ஒருத்தட்ட வாங்க போகிறீங்க, அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அவனே பிச்சைக்காரனா தான் அவன் எப்படி கடன் கொடுப்பான். ஆக அந்த நீசபங்க தத்துவத்தை ஜோதிடத்தை மேம்போக்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையே புரியாது. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டது சரியான ஒரு அமைப்பு. நீசபங்கம் என்பது ஒளி கொடுத்தல், அந்த ஒளியை கொடுக்கும் கிரகம் ஒளியோடு இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுதல். ஆக சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் வளர்பிறை அமைப்புகளில் இருக்கும்போது அவர் மிகவும் ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருப்பார். அந்த சந்திரனுடைய ஒளியை கடன் வாங்குகின்ற ஒரு கிரகம் தான் வந்து மிக அருமையான ஒரு நீசபங்கத்தை கொடுக்கும்ன்றது ஒரு அமைப்பு. இந்த இப்போ நீங்கள் இதில் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, ஏன் வந்து சூரியனுக்கு இதில் இருக்குதுன்னு, சூரியனுக்கு கேந்திரங்களில் வரும்போதே அந்த வக்ர அமைப்பு அதுதாங்க, வக்ரம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வக்ரம்னு சொல்கிறதே அந்த சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது இயல்புக்கு மாறான, வக்ரம்னா என்ன, இயல்புக்கு மாறான ஒரு நிலைமை. வக்ரம்ன்றதை ரிவர்ஸ்லாம் அர்த்தம் எடுத்துக்காதீங்க, வக்ரம் என்பதற்கு மாறுதலான ஒரு அமைப்புன்னு அர்த்தம். இன்னொன்று, சூரியனுக்கே வந்து சில விஷயங்கள், சூரியனுக்கு வக்ரம் கிடையாது, சூரியனுக்கு அஸ்தானம் கிடையாது. ஏன்னா சூரியன் தானே மூல கிரகம், சூரியனால் இயக்கப்படுபவே தான் அவ்வளவும், சூரியனுக்கு நேரத்தில் போகக்கூடாது, சூரியனோட சேரக்கூடாது. இது எல்லாமே வந்து இந்த நீசபங்க தத்துவம் தான். சூரியனால் வர்ற ஒளியை கூட நீங்கள் நேரடியாக வாங்கக்கூடாது, அந்த சூரியன்கிட்ட இருந்து மற்ற அமைப்புகள் மூலமாக பிரதிபலித்த அமைப்புகள் மூலமாக தான் நீசபங்கம் அடைய முடியும். அதனால தான் அந்த சூரியனுக்கு கேந்திரங்களில் எந்த கிரகங்களையும் கொடுக்கப்படல. சூரியனுக்கு கேந்திரங்கள்லன்னு வந்துட்டாலே கிரகம் வக்கரம் அடைஞ்சிடும், இயல்புக்கு மாறான ஒரு அமைப்புக்கு வந்துடும். சூரியனுக்கு கேந்திரங்களில் வந்துடுற போதே, ஏன்னா 5-9 பாயிண்டில் வந்துடுற போது அந்த 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 5-9 பாயிண்ட்டை கூட நான் சில இதில் எழுதியிருக்கிறேன். சூரியனும் சூரிய பாதையில் சூரியனோடு போகும்போது பூமி வலையும் போது ஏற்படுகின்ற தோற்றம் தான் அந்த வக்கர தோற்றம் என்பதை. ஆகவே சூரியனுக்கு கேந்திரங்களில் இருக்கிறதுன்றது. ஆகவே நண்பர்களே, ஒரு மணி நேரம் உங்களுடைய சந்தேகங்களை தயவுசெய்து, நிறைய பேருக்கு பதில் கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் வந்து நிறைய வந்து 4-5 பேர் தான் கொடுத்துருக்குறேன்.
நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, கேள்விகளே 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் இன்பாக்ஸ்ல மட்டும் வந்திருந்தது. நான் சில இது செலக்ட் பண்ணி சில பேருக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், அப்படி கொடுக்க முடியல. அடுத்த வாரம் இதை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். உங்களுக்கு அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்து அடுத்த வாரம் தேவைன்னா அந்த டைம்லைன்ல அதுக்கு கீழே கமெண்ட் கொடுங்க, பார்க்கலாம். எனக்கும் நேரம் இல்லை, என்னுடைய நேர பழுவை நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். வணக்கம்.